வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி. இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு டபுள் டமாக்கா மேட்ச்சு, ரெண்டு மேட்ச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுனுக்கு ஆர்சிபி டீம் திட்டத்திட்ட இந்த மேட்ச்சை விட்டாங்கன்னா பிளே ஆஃபே போக மாட்டாங்க, அவங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாரி இருக்கக்கூடிய ஒரு டீமு பாட்டம் ஆஃப் தி டேபிளில் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க 10வது இடத்துல. இதே இடம் மறுபடியும் அவங்களுக்கு தொடருமா, இல்லை ஏதாச்சும் முயற்சி பண்ணி ஒரு பாயிண்ட் மேலே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த மேட்ச்சில் அந்த மேட்சோட வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. யார் யாருக்கெல்லாம் அந்த மேட்ச் வீடியோ வேணுமோ அதை போய் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த மேட்ச் வந்து பாருங்கள். இது வந்து செகண்ட் மேட்ச்சு, நைட் நடக்கக்கூடிய மேட்ச்சு. சொந்த மண்ணிலே களம் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிற பஞ்சாப் அணியும் அவே டீமாக சொல்லக்கூடிய ஜிடி டீமும் இன்னைக்கு சந்திக்கிறாங்க. 37வது போட்டி, விறுவிறுப்பான போட்டி. 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை 7:30, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து தூங்கக்கூடிய டைமில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நைட்டில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அந்த மேட்ச்சு. 7:30 மகாராஜா யுதவிந்தா சிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், முலான்பூர், சண்டிகர் அப்படின்ற இடத்துல வந்து மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம், மேஷத்தில் குருவும் சூரியனும் இருக்கிறாங்க, கன்னியில் கேதுவும் சந்திரனும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்திருக்காங்க. லக்னம் என்ற நட்சத்திர புள்ளி சுவாதி 3, சூரியன் அஸ்வினி 3, சந்திரன் அஸ்தம் 3, செவ்வாய் புரட்டாதி 3, புதன் ரேவதி 2, குரு கிருத்திகை 1, சுக்கரன் ரேவதி 3, சனி புரட்டாதி 1, ராகு ரேவதி 2, கேது அஸ்தம் 4. லக்னம் வந்து சுவாதி 3 ஆரம்பித்து திட்டத்திட்ட 3 2வது பாதம் வரைக்கும் பயணம் செய்கிறார். ஓகேங்களா, சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்திலே ஆரம்பித்து அஸ்த நட்சத்திரத்திலே முடிகிறாரு முதல் பாதத்திலே. ஸோ மேட்ச் வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு க்ளோஸ் மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு. ஓகேங்களா, ஜிடி டீமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யார் யார் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரித்திமான் சாஹா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், மோஹித் சர்மா, நூர் அகமத், ஸ்பென்சர் ஜாசன், சந்தீப் வாரியர், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் டீமில் அதே கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன். இன்னும் வந்து ஷிகர் தவன் அவர்கள் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகலை. ஸோ சாம் கரனே கேப்டன்சியை தொடர்வார். பிரப்சிம்ரன் சிங், ரீடி ரோசவ், லியம் லிவிங்ஸ்டன், சஷாந்த் சிங், ஜிதேஷ் சர்மா, அஷுதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ககிஸ்வர் அபாடா, ஹர்ஷ்தீப் சிங், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். இம்பாக்ட் பிளேயராக ஹர்ப்ரீத் சிங் பாட்டியா, அவர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச்ல ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல சரியா. ஸோ இந்த மேட்ச்ல எடுப்பாங்களா இல்லை வேற ஒருத்தவங்க வருவாங்களான்னு கேட்கறதுக்கு சந்தேகக்கூடியது தான். ஸோ யாரால் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டாஸ் வந்து பார்த்தலாம். டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெஸ்ட் பிளேயர்ஸாக ஜிடி டீம்ல சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர், ரஷித் கான், மோஹித் சர்மா, ஒரு ஆப்ஷனல் பிளேயர் ஸ்பென்சர் ஜான்சன் அவர் விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் சாம் கரன், பிரப்சிம்ரன் சிங், சஷாந்த் சிங், ஹர்ப்ரீத் பிரார், ககிஸ்வர் அபாடா, ஹர்ஷ்தீப் சிங், ஆப்ஷனல் பிளேயராக அஷுதோஷ் சர்மா அவர்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி டீம் வின் பண்ணால் சுப்மன் கில் அப்படின்னா டேவிட் மில்லர் அவர்கள் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் டீம் வின் பண்ணால் பிரப்சிம்ரன் சிங் அப்படின்னா சாம் கரன் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கிறது நம்ம வந்து பெய்டு மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். அதை பற்றின விவரங்கள் யாருக்காச்சும் வேணும்னா டெலகிராம் சேனல் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதோட லிங்க்கு, அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஒன்லி பெய்டு மெத்தட் தான் வின்னிங் ப்ரெடிஷன். மற்றபடி ட்ரீம் டீமு, டாஸு, ஸ்கோர் ரேஞ்சு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து டாஸ் போடுறதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிவிடுவேன். யூடியூப் சேனலில் வந்து டாஸ் இது போல் விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, வின்னிங் ப்ரெடிஷன் மட்டும்தான் நம்ம பெய்டு மெத்தடில் பண்ணியிருக்கோம். இந்த நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் சீரிஸ் அதையும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கிறோம், பெய்டு பர்சன்ஸுக்கு மட்டும். ஐபிஎல்ல பே பண்ணுறவங்களுக்கு அந்தமாரி சீரீஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் அழைத்து ஆளுநர் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். நன்றி.